ஹாய், ஹவ் ஆர் யூ கைஸ்? என் பேர் நிர்மதா. இந்த வீடியோ வந்து மெயினாக கல்யாணம் ஆகாத ஒரு 18-30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களுக்கான வீடியோ இது. பதவியே எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் இந்த வீடியோவோட மெயின் ஃபோக்கஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மென் தான். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே, யங் மென் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ நான் சொல்லணும். இது வந்து ரொம்ப வருஷமாக லேட்டாக தான் நான் இந்த தேங்க்யூ சொல்கிறேன், ஏன்னா இதை சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு. இந்த தேங்க்யூ எதுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலக்கினீங்க இல்லையா, அதுக்கான தேங்க்யூ தான் இது. இதை வந்து நான் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா? அதாவது பெருமைன்னு நான் வெறும் வாயில் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் கமிங் ஃப்ரம் மை ஹார்ட், டீப் ஃப்ரம் மை ஹார்ட். இது வந்து எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் பல நாட்டை சேர்ந்தா எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அந்த டைமில் இதுதான் ஹாட் டாபிக். காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எல்லாருமே, நேற்று என்ன நடந்துச்சு. அதில் என்ன தெரியுமா, எங்கள் ஆஃபீஸ் வந்து மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கும். 5 ஃப்ளோரில் இது வரைக்கும் எனக்கு தெரியாதவங்க கூட எனக்கு அப்போ தெரியும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு நான். ஏன்னா நான் அதே ஊர் இந்தியன், நான் அதுவும் அந்த சென்னை சேம் ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். அப்படியோட பயங்கர பாப்புலர் ஆகிட்டேன் நான். அந்த பெருமை எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ், காலேஜ் பசங்க அப்படின்னாலே நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாக ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு இது இருக்குது இல்லையா? அதாவது காலேஜ் பசங்கன்னா டீ கடை வாசலில் நின்றுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு போகிற வர பொண்ணுங்களை வந்து சைட் அடிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நியூசஸ் அவங்க, அந்த மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. அது எல்லாத்தையுமே உடைச்சு சிக்கலர் ஆக்கினீங்கல்ல. நாங்கள் வந்து காலேஜ் பசங்கள்லாம் வெட்டி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மனசு வச்சோம்னா, எங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா எதை வேணால் நாங்கள் சாதிப்போம், யாரை வேணால் எதிர்த்து துணிச்சலாம் நிற்போம்னு காட்டினீங்க இல்லையா? Really, hats off to you guys. நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது என்ன தெரியுமா, உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது உங்களோட சிஸ்டர் உங்களுக்கு எப்படி காஃபி, டீ, பிஸ்கெட்லாம் சர்வ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களால் காஃபி, டீ, பிஸ்கெட்ஸ் சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு வந்து பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, ஒரு சைக்கலாஜிக்கல் சோஷியல் ரீசன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிறைய யங் மென் வந்து வாய் நாட், ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐ எம் ரியலி ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ். இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, ஒரு 85 வயசு பாட்டி. அதாவது இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்காக எங்களை ஃபேமிலியோட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அவர் வந்து இட்டாலியன். அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இட்டலியிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு 85 or 88 வயசாகுதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நம்மளுடைய கல்ச்சரை பற்றி சாப்பிடும்போதே நம்மளுடைய கல்ச்சரை பற்றி நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்களா அவங்க ஹஸ்பண்டோட. அப்போ வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள்லாம் நான் பார்த்துருக்கேன், மதுரை டெம்பிள் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து பிக் டெம்பிள் எல்லாம் இன்னும் அவங்க ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ சாப்பிட்டு முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது அவங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. Are you man enough? அந்த கேள்வி வந்து என்னதுன்னா, Are you man enough to bring biscuits to your wife? அப்படின்னாங்க. பார்த்திக்கும் அந்த கேள்வியோட அர்த்தம் உள்ளர்த்தம் என்ன, இது ஏதோ உள்குத்துருக்கம் போல இருக்கே அப்படின்னு. என் பொண்டாட்டிக்கு பிஸ்கெட் கொடுக்கறதுக்கு நான் எவங்கிட்டனா பர்மிஷன் வாங்கணும்னு அவர் முழிச்சாரு. எனக்கும் அந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், இது வந்து அவங்க வந்து ஒரு இட்டாலியன் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, அவங்க வில்லேஜ் லேடி. அந்த வில்லேஜில் எல்லாம் அவங்களுக்கு இது ஒரு இட்டாலியில் ஒரு பழமொழியே இருக்கான், ஆர் யூ மேன் எனஃப் டு பிரிங் பிஸ்கெட்ஸ் டு யுவர் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அர்த்தம் மீனிங் என்னன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு அமேசிங்காக, இவ்வளவு பெரிய உள்ள அர்த்தம், இவ்வளவு பெரிய ஒரு சோஷியல் க்வெஸ்சன் இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும். அந்த கேள்வி என்ன தெரியுமா, கல்யாணம் அப்படிங்கிறது என்ன? அதாவது கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல முதல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, அதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இப்பெல்லாம் நான் கேள்விப்படுறது என்னன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்பெல்லாம் கல்யாணத்துல விருப்பம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறாங்க. இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம்னு தள்ளி போடுறதாக நான் இப்ப கேள்விப்படுறேன். நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே கல்யாணத்தை அவாய்ட் பண்றதா நான் இப்ப கேள்விப்படுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இட் ரெப்ரசென்டட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ உங்க பாட்டி காலத்துல, என்னோட பாட்டி தாத்தா காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கணவனை சாமிக்கு ஈக்குவலாக, கடவுளுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணின காலம் உண்டு. அது நம்ம தாத்தா பாட்டி காலம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கணவன் ஹஸ்பண்டோட காலில் ஒய்ஃப் விழுந்து டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. இப்போ இந்த கோவிலில் சாமி சில முன்னாடி நம்ம நமஸ்காரம் பண்ணுறது இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா நடந்தது. இன்னைக்கு அதை நினச்சி நமக்கு சிரிப்பு வருது. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில், அன்னைக்கு இருந்த சொசைட்டியில் வந்து அது நார்மலான ஒரு விஷயமா
மாதிரிமா தான் கருதப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லை கோடு இருக்கு தெரியுமா, நான் வந்து கணவன், நான் என்னோட வேலை, நான் ஆண், என்னோட வேலை என்னன்னா நான் காலையில வீட்டை விட்டு வெளியில போய் விவசாயம் பண்ணியோ இல்லைன்னா ஆஃபீஸ் வேலைக்கு போயோ இல்லைன்னா எனிதிங் பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை கூலி வேலை செஞ்சோ நான் வந்து பணம் கொண்டு வருவேன். நீ வந்து ஒய்ஃப், நீ வந்து பெண், உன்னோட வேலை என்னன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு பெரியவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு வீட்டில் மாடு ஆடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கவனிச்சுட்டு, அதாவது டொமஸ்டிக் சோர்ஸ், இந்த வேலை வீட்டு வேலை எல்லாம் செய்யறது உன்னோட வேலை, உன்னோட வேலை சம்பாதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி என்னோட வேலை வந்து வீட்டு வேலை நான் செய்ய மாட்டேன், உன்னோட டெரிட்டரி அது, என்னோட டெரிட்டரி அதுன்னு சொல்லிட்டு அந்த டெரிட்டரி பார்டரை வந்து கரெக்டாக அப்படியே வந்து கோடு போட்டு கீழ்ட்டாங்க. இன்னைக்கு அந்த கோடு போட்டு அந்த பார்டர் லைன் எல்லை கோடு இருக்கு தெரியுமா, அதுல யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை சில பேருக்கு சில பெண்களுக்கு இருந்தா கூட they couldn't do anything about it, so everybody was okay with it. அப்போ எங்க பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு எல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆள் வந்தாங்க அப்படின்னா சார் பேரை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க யாரும் கணவன் பேரை வாயை விட்டு உச்சரிக்க மாட்டாங்க. அதாவது கணவன் பேரை சொன்னா அது சாமி குத்தம் ஆயிடும் இல்லைன்னா ஆயுசு குறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவங்க நம்பினாங்க அந்த காலத்துல. ஸோ வீட்டுல இருக்கிற குழந்தைங்க யாரையாவது கூப்பிட்டு தான் அப்பா பேரை சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணவன் பேரை சொல்றதே தப்பு அப்படின்னு நினைச்ச ஒரு காலகட்டம் அது. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வந்தது, எங்க அம்மா அப்பா ஜெனரேஷன், என்னோட மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவங்களுடைய ஜெனரேஷன். இப்பவும் பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதுல எந்த ஒரு மாற்றமும் ஆகல. ஆனா வந்து லைஃப் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா அப்பா காலத்துல இருந்த மாதிரி அவ்வளோ சிம்பிளா லைஃப் இல்லை. ஏன் அப்படின்னா பெண்கள் படிக்க ஆரம்பிச்சோம், பெண்கள் படிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. அதுல சில பெண்கள் வந்து ரொம்ப தைரியமா வேலைக்கும் போக ஆரம்பிச்சாங்க, என்னோட மாமியார் மாதிரி பெண்கள். என்னோட அம்மா வந்து வேலைக்கு போல, அவங்க ஹோம் மேக்கர் தான், ஆனா என்னோட மாமியார் வேலைக்கு போனவங்க. சோ அந்த வேலைக்கு போன ஜெனரேஷன் அந்த பெண்கள் என்னன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, நான் ஏன் வந்து அந்த சைடுக்கு எல்லை கோட்டை தாண்டி ஏன் அங்க வரக்கூடாது, ஐ எம் ஆல்சோ ஏர்னிங், ஐ எம் ஆல்சோ டூயிங் த சேம் ஹார்ட் ஒர்க் அஸ் யூ ஆர். இப்ப வயல்ல வேலை செய்யறவங்களா இருந்தா விவசாய வேலையை உன்னோட சேர்ந்து நானும் தானே பண்றேன், உனக்கு ஏன் கூலி வேற, ஏன் கூலி எதுக்காக வேற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா, எங்க அம்மா வந்து ஹோம் மேக்கர் நான் சொன்னேன் இல்லையா, சோ எங்க அப்பா வந்து எதையுமே மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வென் சம்திங் இஸ் சோ கம்ஃபர்டபிள் டு யூ, வை ஷுட் யூ சேஞ்ச் இட் இல்லையா, இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி. எங்க அப்பா வந்து கிச்சனுக்குள்ளேயே போய் தண்ணி கூட எடுத்து குடிச்சது இல்லை அப்படின்னா நீங்க நம்புவீங்களா, தண்ணி கூட இருந்த இடத்துல இருந்து எங்க அம்மா தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு வேலையும் அவர் வீட்டு வேலைன்றது ஒண்ணுமே செஞ்சதில்லை. எங்க அப்பா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருந்து இப்போ ரிட்டையர் ஆனவர். இப்போதான் என்னோட ஹஸ்பண்டை எல்லாம் பார்த்து பார்த்து தான் அவர் இந்த சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கொண்டு போய் கிச்சன் சிங்க்ல வைக்கிறது, தண்ணியை தானே போய் கிச்சன்ல எடுத்து குடிச்சுக்கிறது, இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய மேட்டரான்னு கேக்குறீங்களா, எங்க அப்பாவோட ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், பயங்கரமான விஷயம் அதெல்லாம். அதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை இப்பதான் கத்துக்கிறாரு எங்க அப்பா வந்து, கத்துக்குட்டி இப்பதான் வந்து எங்க ஜெனரேஷன் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறாங்க நல்ல விஷயங்களை. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் எல்லாம் டீச்சரா வேலைக்கு போனவங்க, ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க வந்து என்னன்னா அவங்க காலையில எல்லாரையும் செஞ்சுட்டு கிளம்ப முடியாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன ஹெல்ப் மாமா பண்ணியிருக்காரு. என்னன்னா குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கிளப்புறது, வேற வந்து எங்க அத்தை வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹெவி ஒர்க் எல்லாம் அத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஈவினிங்லயும் அத்தை தான் நிறைய பண்ணும், மாமா பண்ணது வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலை, பட் அதுதான் நார்மலா இருந்தது. அதுவே வந்து ஆண்கள் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பயங்கரமா எங்க மாமாலாம் பண்ணுவாங்க அப்படின்னு எங்க அத்தை சொல்லுவாங்க. அது சின்ன வேலைக்கே ரொம்ப பெருசா சொல்லி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் தட்ஸ் ஹவ் த சொசைட்டி வாஸ். அப்பதான் வந்து விமென் வந்து ஓ ஈக்குவலா இருக்கணுமோ, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு கான்செப்டை விமென் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜெனரேஷன்ல வந்து லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச், நாங்க வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சோம் என்னோட ஜெனரேஷன்ல. அதாவது ஜென்ஸ்க்கு ஈக்குவலா லேடிஸும் படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மேனேஜரியல் பொசிஷன்ஸ்ல எல்லாம் நாங்க வந்து வர ஆரம்பிச்சோம் ஆஃபீஸஸ்ல. லவ் மேரேஜஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த விமன் ஈக்குவல் ரைட்ஸ்ங்கிறது நிறையவே பேச ஆரம்பிச்சோம். நிறைய இடங்கள்ல அது ரியலாவே நிறைய வீடுகள்ல நடக்கவும் ஆரம்பிச்சது. மென் வந்து வீட்டு வேலைகளை சர்வ சகஜமா இன்னைக்கு பண்றாங்க. பட் அந்த பாட்டி கேட்ட கேள்விக்கு நிஜ
இதுக்கெல்லாம் மீனிங் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே யங் மென்னுக்கு வந்து வீட்டு வேலைகளை செய்யறதுல எந்த ஈகோவோ எந்த பிரச்சனையோ கிடையாது. அவங்களுக்கு வீட்டில் வந்து சமையல் பண்ணுவாங்க, துணி துவைப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டை கிளீன் பண்ணி துடைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே அவங்க வந்து சந்தோஷமா பண்றாங்க. ஆனா எங்க பிரச்சனை அப்படின்னா, அதே வேலையை மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க பார்க்கும்போது உங்களால பண்ண முடியுமா, அந்த அளவுக்கான தைரியம் இருக்கா அப்படிங்கிறது தான் அதுல க்வெஸ்சன். அந்த பாட்டு கேட்டது என்னன்னா, இப்போ வந்து ஆர் யூ மேன் எனஃப் டு பிரிங் பிஸ்கெட்ஸ் டு யுவர் ஒய்ஃப் அண்ட் யுவர் ஒய்ஃப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது உங்களுடைய சிஸ்டர்ஸ் எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சொசைட்டி தான் ப்ராப்ளம். ஏன்னா சொசைட்டி நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு, நீ வந்து ஆணோட புருஷ லட்சணம் அப்படிங்கிறது நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கிறது தான் ஆணுக்கு அழகு, வீட்டு வேலையை செஞ்சா நீ ஆண் இல்லை, உன்னுடைய ஆண்மைத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. யாரால, இந்த சொசைட்டினால. இப்போ வந்து அந்த வீணா போன சொசைட்டி முக்கியமா இல்ல நம்மளுடைய ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வீட்டுல முக்கியமானு யோசிங்க. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன் தெரியுமா, இப்ப இருக்கிற விமன் வந்து ரொம்பவே மாறிட்டாங்க. எனக்கு அடுத்த ஜெனரேஷன், அதாவது இப்ப கல்யாண வயசுல இருக்காங்க இல்லையா, ஒரு 15-30 வயசுக்குள்ள இருக்கிற விமன், அவங்க எங்கள்ல இருந்து டோட்டலி மாறிட்டாங்க. இப்ப என்னோட காலகட்டத்துல ஏன் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த ஷிவால்ரின்னு ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கு இல்ல, இப்பெல்லாம் இனிமேலாம் அதெல்லாம் மியூசியம்ல தான் வைக்கணும். அந்த ஷிவால்ரிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ இந்த என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து பெண்களை பில்லு கட்ட விடக்கூடாது, நம்ம ஆண்கள் தான் பில்ல கட்டணும். என் ஹஸ்பண்ட் இன்னும் அதை ஃபாலோ பண்ற இந்த காலத்துல, ஏன்னா ஹி காண்ட் ஹெல்ப் இட், அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவர் வளர்ந்த இது பெண்களை மதிக்கணும், இது இப்படி இருக்கணும், நீ தான் எப்பவுமே பில்ல கட்டணும் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு ஆண், ஸோ அவர் தான் பில்லு கட்டுவார். அதே மாதிரி இப்ப கார்ல வந்து இறங்குறோம் அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி வந்து கார் டோரை நம்ம இறங்குறதுக்காக ஓபன் பண்ணுவாரு, தட்ஸ் ஷிவால்ரி, தட் இஸ் ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு விமன். ஆனா அந்த மாதிரியா இருந்தால் இப்ப இருக்கிற பெண்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா, they don't. அதுதான் ஷாக்கிங் ட்ரூத். இப்ப இருக்கிற விமன் என்னன்னா, அதாவது they want to be treated equal to men. இப்போ வந்து நீங்க இன்னொரு ஒரு பாய்க்கு ஒரு ஆணுக்கு அந்த டோரை திறப்பீங்களா, இல்ல இல்ல, நான் என்ன அந்த டோரை கூட திறந்து கீழே இறங்க முடியாத அளவுக்கு நான் என்ன உடம்பு வீக்கா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் பில்லு ஒரு ஆண் கட்ட போனா அந்த பெண் என்ன சொல்லுவா தெரியுமா, அதாவது அந்த ஆண் வந்து ஒன்னு அப்பாவா இருக்கணும், இல்ல பிரதரா இருக்கணும், இல்ல ஹஸ்பண்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கூடயும் உண்டு, நான் வந்து என் ஹஸ்பண்டும் எங்க அப்பா ரெண்டு பேரும் தவிர வேற யாருமே பில்லு கட்ட போனா எனக்கு கோவம் வந்துடும். அதேதான், அதே சென்சிட்டிவிட்டி தான் எல்லா யங் விமன் கிட்டேயும் இப்ப இருக்கு. ஸோ அவங்க நினைக்கிறது என்ன, என்ன அந்த நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான பில்லை கூட நான் கட்டிக்கிறதுக்கு எனக்கு துப்பில்லைன்னு நினைச்சியா. எஸ், இது வந்து நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு, இதுக்கு போய் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க கொஞ்சம் அந்த சைக்காலஜியை கொஞ்சம் யோசிக்கணும். பெண்களோட அந்த அவுட் பர்ஸ்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உளவியல் காரணத்தை நீங்க யோசிக்கணும். என்ன தெரியுமா, நாங்கள் எத்தனை காலமாக ஒடுக்கப்பட்டோம், அடக்கப்பட்டோம் பெண்கள், பல நூற்றாண்டுகளாக எங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கூட இருந்ததில்லை, என்னெல்லாம் இருந்ததில்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்தையும் போராடி 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 தான் ஜெயிக்க வேண்டியிருந்தது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல நூற்றாண்டுகளாக நடந்த விஷயம் இது, இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து ஒரு பால், ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு கிணத்துல தண்ணி மேலே இப்படி விட்டுறீங்களே, அது சும்மா தேமேன்னு தண்ணி மேலே மறந்துட்டு இருக்கும். ஆனால் அதே பால் அப்படி கையில் பிடிச்சி தண்ணிக்குள்ள நல்லா அப்படி அமைக்கி பிடிச்சிருந்துட்டு கையை நீங்க வெளியில எடுங்க, அது அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிச்சு அடிச்சுக்கிட்டு வெளியில வரும். அதே கான்செப்ட் தான், எத்தனையோ வருஷங்களா நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை கண்டெடுக்கும் போது, போராடி அந்த சுதந்திரத்தை கண்டெடுக்கும் போது, அந்த சுதந்திரம் வெளியில வர்ற அந்த ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா, அது ஓரளவுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் வரும், ரொம்ப சாதாரணமா வராது, அது நேச்சுரல் தான். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கார் டோர் திறந்து விடுறாரு அப்படிங்கிறதுக்காக, இப்ப எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தால் அந்த பையன் நாளைக்கு போய் 8-10 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வரும்போது கார் டோரை திறந்து விட்டான்னா சப்புன்னு அந்த பொண்ணை அரிச்சிருவான், ஏன்னா எனக்கு என் டோரை திறந்துக்கிறதுக்கு என் கையில துப்பு இல்லையா என்ன நினைச்சியா அப்படின்னு அடிச்சிருவான். ஸோ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். உங்க வீட்டில் உங்க சிஸ்டருக்கு நீங்க அந்த மாதிரி டீ போட்டு கொடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்க சிஸ்டர் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து உங்களை எந்த மாதிரி கவனிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று டெஸ்ட் நீங்க பண்ணி பாருங்களேன், நாளைக்கு உங்க அப்பாவை உங்க அம்மாவை உட்கார வச்சு, நீ பேப்பர் படிமா, நீ தானே தினமும் காஃபி போடுற, இன்னைக்கு ஒரு நாள் நான் காஃபி போட்டு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை காஃபி போட்டு உங்க அம்மாவுக்கு கொடுக்க சொல்லுங்களேன். உங்க அம்மாவை பிடிக்க முடியாது பாருங்க, இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு உங்க அம்மா பெரும்
பொறுமைய பாக்கணும். ஐயோ, என் ஹஸ்பண்ட் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாரு, என் ஹஸ்பண்ட் என்ன ராணி மாதிரி வச்சிருக்காரு. இது ஏன் தெரியுமா, பெண்களுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. பெண்களை பத்தின ஒரு சீக்ரெட், சின்ன விஷயம் தான், சீக்ரெட் சொல்லட்டுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு. ரப்பிஷ். பெண்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவங்களுக்கு வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது புரியாத வரைக்கும் பெண்கள் எல்லாருமே காம்ப்ளிகேட்டட் தான். பெண்களுக்கு வேண்டியது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அது என்ன தெரியுமா, ஹஸ்பண்ட் வந்து தன்னை ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அந்த பெருமை, அந்த பெருமையை உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுத்து பாருங்க, உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு கொடுத்து பாருங்க, உங்களுடைய அம்மாவுக்கு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி பயங்கர ஹாப்பியாக மாறுதுன்னு பாருங்க. உங்கள் வீட்டில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பார்ப்பீங்க. A life without companionship, without friendship, இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி சொல்கிறது, சொசைட்டி முக்கியமா அப்படி இல்லைனா உங்களோட ஒய்ஃப் முக்கியமா, உங்களோட லைஃப் முக்கியமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த டெசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு இந்த ஃபைனான்சியல் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயம், இதெல்லாம் கல்யாணத்தில் முக்கியமான விஷயமாக இருந்தது. பட் நாட் எனிமோர். ஏன்னா இப்போ பெண்கள் அவங்க சொந்த கால்ல நிக்கிறாங்க, அவங்களோட தேவைகளுக்கு, குடும்பத்துக்கு அவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க. So what they need is a good friend, a lifelong friend. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா நீங்க இருங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. Thanks. Bye.